ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3 Days to See இந்த ஒர்க் பற்றி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்கிறாங்கன்னா ஹெலன் கெல்லர். இவங்க ஒரு அமெரிக்கன் ஆத்தர், டிசபிலிட்டி ரைட்ஸ் அட்வொகேட், பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் இவங்க ஒரு லெக்சரரும் கூட. ஹெலன் கெல்லர் பிறந்து 19 மாதம் இருக்கும்போது ஹெலன் கெல்லருக்கு உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் ஹெலன் அவங்களுடைய பார்வையை இழந்துட்டாங்க, அவங்களுக்கு காதும் கேட்காம போயிடுச்சு. தென் ஹெலன் கெல்லர் அவங்களுக்கு 7 வயசு இருக்கும்போது ஆன் சுலிவனை மீட் பண்ணுறாங்க. ஆன் சுலிவன் தான் ஹெலன் கெல்லருடைய டீச்சர். ஆன் சுலிவன் தான் ஹெலனுக்கு ரீட் பண்ணவும் ரைட் பண்ணவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹெலன் கெல்லர் நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காங்க. அண்ட் ஹெலன் கெல்லர் அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காங்க. அந்த ஒர்க்கோடைய டைட்டில் த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப், 3 Days to See. இந்த ஒர்க்கில் ஹெலன் கெல்லர் அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹெலன் கெல்லருக்கு காதும் கேட்காது கண்ணும் தெரியாது, பட் ஸ்டில் அவங்க நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க்கில் ஹெலன் கெல்லர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜஸ்ட் 3 Days அவங்களுக்கு பார்வை கிடைச்சதுன்னா அவங்க எதெல்லாம் பார்க்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹெலன் கெல்லர் என்ன சொல்றாங்கன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாரும் கொஞ்ச நாட்களுக்கு பிளைண்ட் அண்ட் டெஃப் ஆனா அது அவங்களுக்கு பெரிய பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம யோசிப்போம், என்னடா ஹெலன் கெல்லர் இப்படி சொல்றாங்க, நம்மளுக்கு கண்ணு தெரியாம காது கேட்காம போயிடுச்சுன்னா அது எப்படி நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஹெலன் கெல்லர் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம அடிக்கடி என்கிட்ட இது இல்லை என்கிட்ட அது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், பட் நம்மள யாருமே நம்ம கிட்ட இருக்கிறத அப்ரிஷியேட் பண்றதில்ல. பொதுவாக சொல்வாங்கல்ல, நம்ம கிட்ட இருக்கிறப்போ அதோட அருமை தெரியாது, அதை நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அதோட அருமை நம்மளுக்கு புரியும்னு அதை தான் ஹெலன் கெல்லர் சொல்ல வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, நம்ம பிளைண்ட் ஆயிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு பார்வையோட அருமை தெரியும். இப்போ நம்மளால் பார்க்க முடியுது, பட் நம்ம இதை அப்ரிஷியேட் பண்ணுறது கிடையாது. நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை தான் நம்ம எப்போதுமே தேடிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு காது கேட்காம போனாதான் சவுண்ட்ஸோட அருமை நம்மளுக்கு தெரியும். ஹெலன் கெல்லர் நம்மளுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. என்னன்னா, நம்ம கிட்ட இப்போ பார்வை இருக்குது, ஆனால் நம்ம இதை ஒரு நாளும் அப்ரிஷியேட் பண்ணது கிடையாது. பார்வையோட அருமை நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்மளுக்கு இன்னும் புரிய வைக்கிறதுக்காக ஹெலன் கெல்லர் நம்ம கிட்ட ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்றாங்க. என்னன்னா, ஹெலன் கெல்லருடைய ஃப்ரெண்டு ஃபாரஸ்ட் வழியா நடந்து வந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஹெலன் கெல்லர் வர்ற வழியில நீ என்னெல்லாம் அப்சர்வ் பண்ண அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு என்ன ரிப்ளை பண்ணிருக்காங்கன்னா, பெருசா நான் எதையும் பார்க்கல, சொல்ற அளவுக்கு நான் எதையும் நோட் பண்ணல, நத்திங் இன் பர்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே ஹெலன் கெல்லர் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பிகாஸ் ஹெலன் கெல்லருடைய ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட 1 hour ஃபாரஸ்ட் வழியா வந்திருக்காங்க, பட் அவங்க சொல்ற அளவுக்கு எதையும் அப்சர்வ் பண்ணல அப்படிங்கிறது ஹெலன் கெல்லருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ நம்மளும் இப்படி தான் இருக்கோம். நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், நம்ம போகிற வழியில் நிறைய அழகான விஷயங்கள் இருக்கு, பட் நம்ம எதையுமே நோட் பண்ணுறது கிடையாது. இப்போ ஹெலன் கெல்லர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு பிளைண்ட், பட் ஸ்டில் அவங்க நிறைய விஷயங்களை டச் பண்ணி அதோடைய பியூட்டியை ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹெலன் கெல்லர் லீஃபை டச் பண்ணி அந்த லீஃபோடைய பியூட்டியை ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாங்க. பைன் ட்ரீயை டச் பண்ணி அதோடைய ரஃப்னஸை ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாங்க. தென் ஸ்ப்ரிங் டைமில் புதுசாக கிரியேட் ஆகிற அந்த பட்ஸை டச் பண்ணி அதோடைய பியூட்டியை ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்களை டச் பண்ணியே ஹெலன் கெல்லர் அதோடைய பியூட்டியை ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு பார்வை இருந்தும் இதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சும் நம்ம ஹெலன் கெல்லருடைய ஃப்ரெண்டு மாதிரியே பெருசாக எதையும் நோட் பண்ணுறது கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிற அழகான விஷயங்கள் எதையுமே நம்ம அப்சர்வ் பண்ணுறதில்ல அப்படின்னு ஹெலன் கெல்லர் சொல்கிறாங்க. அண்ட் சம்டைம்ஸ் பேர்ட்ஸ் வந்து ட்ரீயில் உட்காந்து பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அப்போ ஹெலன் கெல்லர் வந்து அவங்களுடைய ஹேண்ட்ஸை அந்த ட்ரீயில் வச்சு அந்த ட்ரீ வைப்ரேட் ஆகுறதன் மூலமாக ஹெலன் கெல்லர் அந்த பேர்ட்ஸோடைய சாங்கை ஃபீல் பண்ணுவாங்களாம். பட் இப்போ நம்மளுக்கு நல்லா காது கேட்குது. இப்போ ஒரு பேர்டு வந்து சவுண்டு எழுப்பிச்சுன்னா நம்ம அதை சாங்காக நினச்சி ரசிக்க மாட்டோம். என்ன இந்த பறவை தேவையில்லாமல் கத்திட்டு இருக்குது அப்படின்னு நம்ம அதை தேவையில்லாத நாய்ஸாக தான் நினைப்போம். இப்போ நம்மளால் பார்க்க முடியுது, நிறைய விஷயங்களை கேட்க முடியுது, பட் நம்ம எதையுமே பெருசாக நோட் பண்ணலை, அப்சர்வ் பண்ணலை.
பட் ஹெலன் கலர் பிளைண்ட் அண்ட் டெஃபா இருந்தும் நிறைய விஷயங்களை டச் பண்ணியே ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி டச் பண்ணியே ஹெலன் கெல்லர் நிறைய விஷயங்களை ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது அவங்களுக்கு ஹாப்பினஸ்ஸை கொடுத்துருக்குது. ஸோ இப்படி இருக்கச்சில் அவங்களுக்கு ஜஸ்ட் 3 days பார்வை கிடைச்சதுன்னா ஹெலன் கெல்லர் எதெல்லாம் பார்க்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே ஹெலன் கெல்லர் அவங்களுடைய லைஃப்பை இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆக்கின எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹெலன் கெல்லர் அவங்களுடைய டீச்சர் அண்ட் சுழிவனை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. பிகாஸ் ஹெலன் கெல்லர் சைல்டாக இருக்கும்போது அண்ட் சுழிவன் ஹெலன் கெல்லருடைய லைஃப்பில் வந்தாங்க. அண்ட் சுழிவன் தான் ஹெலன் கெல்லருக்கு நிறைய விஷயங்களை டீச் பண்ணியிருக்காங்க. இந்த உலகத்தை எப்படி ரசிக்கணும் அப்படிங்கிறதையும் அண்ட் சுழிவன் தான் ஹெலன் கெல்லருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெலன் கெல்லர் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுவரைக்கும் ஹெலன் கெல்லர் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்க டீச்சருடைய ஃபேஸை டச் பண்ணி தான் பார்த்துருக்காங்க, அவங்கள கண்களால் பார்த்ததில்ல. ஸோ ஹெலன் கெல்லர் ஃபஸ்ட்டு அவங்களுடைய டீச்சரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, நெக்ஸ்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதுக்கப்புறம் இன்னசென்ட்டாக இருக்கிற பேபியுடைய ஃபேஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, தென் அவங்களுடைய டாக்ஸையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன சிம்பிள் திங்ஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலுக்கு கீழே இருக்கிற ரக்ஸோடைய கலர்ஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு சுவரில் மாட்டியிருக்கிற பிக்சர்ஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. தென் ஹெலன் கெல்லர் பிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணுற புக்ஸை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க பிரிண்டட் புக்ஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. தென் ஆஃப்டர்நூன் போல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே லாங் வாக் போகணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ இந்த நேச்சருடைய பியூட்டியை பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. தென் ஒரு ஃபார்முக்கு போய் அங்கே ஹார்சஸ்லாம் ப்ளவ் பண்ணுறதை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ டெக்னாலஜி எல்லாம் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிட்டு, ஸோ ஃபீல்டுல ஹார்சஸ் ப்ளவ் பண்றதுல டிராக்டரை தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தென் கலர்ஃபுல் சன்செட்டை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. தென் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேர்ல்டு வந்து டார்க் ஆகும்ல, நைட் ஆகும்ல, அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. தென் நைட் ஆயிடுச்சுன்னா நம்ம லைட் போடுவோம்ல, அந்த ஆர்டிஃபிஷியல் லைட்டை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. தென் ஹெலன் கெல்லர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பார்வை கிடைச்ச இந்த ஃபஸ்ட் டே நைட் அவங்களால தூங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இந்த ஃபஸ்ட் டே அவங்க நிறைய விஷயங்களை பார்த்துருக்காங்க, அதோட மெமரிஸ் அவங்க மைண்ட் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹெலன் கெல்லர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக அவங்க சில ஹஸ்பண்ட்ஸை கூப்பிட்டு அவங்க கிட்ட அவங்க ஒய்ஃபோடைய ஐஸ் கலர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை கேட்ட உடனே அந்த ஹஸ்பண்ட்ஸ்லாம் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்களாம். அட் லாஸ்ட் அவங்க அவங்க ஒய்ஃபோடைய ஐஸ் கலர் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ எல்லா ஒய்ஃப்ஸும் இதை தான் கம்ப்ளைண்ட் பண்றாங்களாம், அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் அவங்கள சரியா நோட்டீஸ் பண்றதில்லன்னு சொல்றாங்களாம். ஒய்ஃபோடைய நியூ ட்ரெஸ், நியூ ஹேட், அப்புறம் வீட்டில் ஏதாவது டிஃப்ரெண்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தா எதையுமே ஹஸ்பண்ட்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு ஒய்ஃப்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களாம். ஸோ கண்ணு தெரிஞ்சும் எல்லாரும் எதையுமே நோட்டீஸ் பண்ணுறது கிடையாது, நம்ம எதையுமே அப்சர்வ் பண்ணுறதில்ல அப்படின்னு ஹெலன் கெல்லர் சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் டே ஹெலன் கெல்லர் ஃபஸ்ட்டு நைட் டே ஆகிறத பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏர்லி மார்னிங் டார்க்காக இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிக்கும்ல, அதை பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. தென் இந்த எர்த்தில் சன் ரைஸ் ஆகிறத பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி ஹெலன் கெல்லர் நியூயார்க்கில் இருக்கிற ஹிஸ்ட்ரி மியூசியத்துக்கு போயிருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லா பொருட்களையுமே டச் பண்ணி எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹெலன் கெல்லர் அதெல்லாம் அவங்க கண்களால் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ ஹெலன் கெல்லர் நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி மியூசியத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அங்கே எர்த் எப்படி கிரியேட் ஆச்சு, மேன் எப்படி வந்தான் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியை அந்த மியூசியத்தில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்புறம் அந்த டைனோசர்ஸ் எலும்பு எல்லாத்தையுமே பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நெக்ஸ்ட் ஆர்ட் மியூசியத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அங்க நிறைய விஷயங்களை டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. முக்கியமா ஹெலன் கெல்லர் ஹோமருடைய ஃபேஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. பிகாஸ் ஹெலன் கெல்லர் மாதிரியே ஹோமரும் பிளைண்ட் தான். தென் காட்ஸ் அண்ட் காடஸஸோடைய ஸ்கல்ப்சர்ஸை டச் பண்ணி ஹெலன் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த சிற்பத்தை அவங்க கண்களால் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. தென் கிரீக் வேஸ்ல இருக்கிற சிம்பிள் லைன்ஸை ஹெலன் கெல்லர் டச் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அதை எப்படி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்கன்னு ஹெலன் கெல்லர் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க.
நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு பார்வை கிடைச்ச இந்த செகண்ட் டே ஹெலன் கெல்லர் நிறைய ஃபேமஸ் பெயிண்டர்ஸோடைய பெயிண்டிங்கை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. தென் ஈவினிங் போல ஹெலன் கெல்லர் தியேட்டருக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஹெலன் கெல்லர் அடிக்கடி தியேட்டருக்கு போயிருக்காங்க. அப்போ தியேட்டர்ல என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, தியேட்டர்ல என்ன ஆக்ட் பண்றாங்களோ அதை ஹெலன் கெல்லருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹெலன் கெல்லருடைய கையில ரைட் பண்ணி காமிப்பாங்களாம். இப்போ ஹெலன் கெல்லர் அதை அவங்க கண்களால நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுல முக்கியமா ஷேக்ஸ்பியர் வந்து ஹாம்லெட் அப்படின்னு ஒரு பிளே எழுதியிருப்பாங்க. அந்த பிளேல ஹாம்லெட் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு அவங்க கண்களால ஹெலன் கெல்லர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ தேர்ட் அண்ட் லாஸ்ட் டே அகைன் ஹெலன் கெல்லர் நைட் டே ஆகுறத பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. சூரியன் உதிக்கிறத பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த லாஸ்ட் டே ஹெலன் கெல்லர் சிட்டிக்கு போய் மக்களுடைய டே டு டே லைஃபை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. மென் எல்லாரும் அவசர அவசரமா ஒர்க்குக்கு போவாங்கல்ல, அதை அப்சர்வ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஹெலன் கெல்லர் என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஒரு கார்னர்ல போய் நின்னுட்டு அவங்கள சுத்தி இருக்கிற மக்களை அப்சர்வ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுடைய ஸ்மைல்ஸ் வந்து ஹெலன் கெல்லரை ஹாப்பி ஆக்குதான். மத்தவங்களுடைய சஃபரிங்ஸ பார்க்கும் போது ஹெலன் கெல்லருக்கும் கஷ்டமா இருக்குதான், அவங்களும் வருத்தப்படுறாங்க. அட் லாஸ்ட் இந்த தேர்ட் டே முடியும் போது ஹெலன் கெல்லர் நிறைய விஷயங்கள் பண்ணணும், நிறைய விஷயங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் இந்த ஈவினிங் தான் அவங்களுடைய பார்வை அவங்க கிட்ட இருக்க போற கடைசி நாள். சோ இத வேஸ்ட் பண்ணாம ஹெலன் கெல்லர் அகைன் தியேட்டருக்கு போறாங்க. ஒரு ஃபன்னி பிளே வந்து வாட்ச் பண்றாங்க. அவங்களுக்கு பார்வை இருக்க போற இந்த லாஸ்ட் டேய ஒரு காமெடி பிளே பார்த்து சந்தோஷத்தோட முடிக்கிறாங்க. சோ இந்த ஒர்க்ல ஹெலன் கெல்லருக்கு ஒரு 3 days பார்வை கிடைச்சதுன்னா அவங்க எதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஹெலன் கெல்லர் ரொம்ப சிம்பிளான திங்ஸை தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், டீச்சரை பார்க்கணும், டாக்ஸை பார்க்கணும், அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை பார்க்கணும், பிரிண்டட் புக்ஸை பார்க்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற பியூட்டிஃபுல் நேச்சரை பார்க்கணும், தென் சூரியன் உதிக்கிறது, டே நைட் ஆகுறது, நைட் டே ஆகுறது, தென் மியூசியத்தில் இருக்கிற திங்ஸ், அழகழகான சிற்பங்கள், பெயிண்டிங்ஸை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. தியேட்டருக்கு போய் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கண்களால பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. தென் ஹியூமன்ஸ் அப்சர்வ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஹியூமன்ஸோடைய எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஹெலன் கெல்லர் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எல்லாமே சிம்பிள் திங்ஸ். இதெல்லாம் நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மள யாருமே இத பெருசா அப்சர்வ் பண்ணது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி சூரியன் உதிக்குது மறையுது, பட் நம்மள சில பேர் அந்த பியூட்டிய பார்த்து ரசிச்சு அப்சர்வ் பண்ணது கிடையாது. சோ ஹெலன் கெல்லர் என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு நம்ம பிளைண்ட் ஆயிருவோம், நாளைக்கு நம்மளுக்கு கண்ணு தெரியாம போயிடும்னா, இன்னைக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் எப்படி பார்த்து ரசிப்போமோ அதே மாதிரி உங்களுடைய ஐஸ டெய்லி யூஸ் பண்ணுங்க. உங்களை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன அழகான விஷயங்களை அப்சர்வ் பண்ணுங்க, நோட்டீஸ் பண்ணுங்க அப்படின்னு ஹெலன் கெல்லர் சொல்றாங்க. இதே மாதிரிதான் எல்லா சென்சஸ்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு நம்மளுக்கு காது கேட்காம போயிரும்னா, இன்னைக்கு நம்ம எவ்வளவு விஷயங்களை கேட்போம், எவ்வளவு சாங்ஸ் கேட்போம். சோ நாளைக்கு காது கேட்கலன்னா, இன்னைக்கு நம்ம எப்படி எல்லாத்தையும் கேட்டு ரசிப்போமோ அதே மாதிரி டெய்லி எல்லாத்தையும் கேட்டு அப்சர்வ் பண்ணி ரசிக்க சொல்றாங்க. அதே மாதிரி நாளையில இருந்து நீங்க எதையாவது டச் பண்ணீங்கன்னா உங்களால அதை ஃபீல் பண்ண முடியாது, ஸ்மெல் பண்ணீங்கன்னா அது என்ன ஸ்மெல்னு உங்களுக்கு தெரியாது, எதையாவது எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நாளையில இருந்து உங்களுக்கு அந்த ஃபுட்டோடைய டேஸ்ட் தெரியாது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எல்லா டிஷ்ஷையும் எவ்வளவு ரசிச்சு சாப்பிடுவோம். சோ அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் டெய்லி அப்சர்வ் பண்ண சொல்றாங்க, அப்ரிஷியேட் பண்ண சொல்றாங்க. சோ சிம்பிளா ஒரே ஒரு விஷயம்தான், இருக்கும் போது அதோட அருமை நம்மளுக்கு தெரியாது, நம்ம கிட்ட இல்லாதப்பந்தான் அதோட அருமை நம்மளுக்கு புரியும். சோ நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம எவ்வளவு பிளஸ்டு அப்படிங்கறத ஃபீல் பண்ணி அதை அப்ரிஷியேட் பண்ணி வாழணும்.